ஹலோ எரிவான் வெல்கம் டு நான் நாங்கள் மனோஜ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படின்னாக்கா வைரஸுடைய ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா டிசீஸில் கண்டிப்பாக ரெண்டு கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸும் கேட்டுகிட்டே இருக்காங்க அது எஸ்ஏ எக்ஸாம் இருந்தாலும் சரி பிசி ஃபாரஸ்டர் இல்லை குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஓகேங்களா நம்ம வைரஸ் டிசீசஸ் இதுல இருந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம விட்டமின்ஸ்ல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா வைரஸ் உடைய ஷார்ட் கட் தாங்க பாக்க போறோம் சரி பாத்துடலாங்களா வைரஸ் உடைய ஷார்ட் எல்லாமே ஃபர்ஸ்டே எய்ட்ஸ் தாங்க போட்டுருக்கோம் சரிங்களா எய்ட்ஸ்னா அது வந்து எச்ஐவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் எச்ஐவி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எது மூலியமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா ரெக்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ரெட்ரோ வைரஸ்னா என்ன எல்லா வைரஸ்க்குமே ஒன்லி ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா ஆனால் இந்த ரெட்ரோ வைரஸ்க்கு மட்டும்தான் டிஎன்ஏவும் இருக்கும் சரிங்களா இருக்கக்கூடிய ஒரே வைரஸ் தான் இந்த ரெட்ரோ வைரஸ் அதுதான் வந்துட்டு வந்து எய்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது சரிங்களா சரி இதுக்கு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு இந்த ரெட்ரோ வைரஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் சரிங்களா எயிட்ஸ் அப்படின்னாலே ரெட்ரோ வைரஸ் தான் சரிங்களா நெக்ஸ்ட் ஹோப்ஸ்னாக்கா ஹெர்பஸ் தான் சரிங்களா ஹெர்பஸ் அப்படின்னா ஹெர்பஸ் தான் நெக்ஸ்ட் ராபிஸ் அப்படினா ராபிஸ் வைரஸ் போலியோ அப்படின்னா போலியோ வைரஸ் இது எல்லாமே அதோடைய நேம்லேயே வரதால நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்கன் பாக்ஸ் அப்படின்னாக்கா வேரி செல்லா வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதுக்கு எப்படி சார் ஹிண்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க சிக்கன் வாங்க சரிங்களா சிக்கன் வாங்க நம்ம செல்லில் ஆர்டர் பண்ணுறோம் சரிங்களா சிக்கன் வாங்க செல்லில் ஆர்டர் பண்ணுறோம் ஓகே சிக்கன் பாக்ஸ் அப்படின்னாக்கா வேரி செல்லா வைரஸ் சிக்கன் வாங்க செல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே மீட் அண்ட்ல அதை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ்க்கு வேரி ஓலா வைரஸ் ஓகே ஸ்மால் பாக்ஸ்க்கு வேரி ஓலாவை நம்ம எப்படி இன்டர் பண்றது சரிங்களா பார்க்கலாமா ஸ்மால் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு எப்படி ஸ்மால் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஓலா புக் பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே ஓகேங்களா லார்ஜ் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு நம்ம ட்ரெயின் பஸ் இந்த மாதிரி போயிடுறாங்க பட் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் போறதுக்கு ஸ்மால் டிஸ்டன்ஸ் போறதுக்கு ஓலா புக் பண்ணி போறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் சரிங்களா நெக்ஸ்ட் மீ செல்ஸ் ஓகே இந்த மீ செல்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சரிங்களா மீ செல்ஸ்க்கு எதுக்கு நான் ரெண்டு வைரஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே மீ செல்ஸ் ப்ரொவைட் பண்ற வைரஸ் தான் சரிங்களா மீ செல்ஸ் அப்படின்ற டிசீஸ் உருவாக்குற வைரஸ் இது ரெண்டுமே எந்தெந்த வைரஸ் பாக்கலாமா மோரிசெல்லி வைரஸ் அண்ட் ருபெல்லா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு வைரஸ் இருக்கு சரி இதுக்கு ஹிண்ட் எப்படி வைக்கிறது மீ செல்ஸ் அப்படின்னாக்கா கொஞ்சம் பாருங்க எம்இஏஎஸ்எல் அது பதில் எம்இஏஎல்எஸ் போட்டாக்கா மீல்ஸ் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் வந்துருச்சு அப்படிதானே இப்போ மீல்ஸ் அப்படின்னாக்கா மோர் ஓகேங்களா மோர் ஊற்றி சாப்பிடுவோமா மீல்ஸ்க்கு மோர் ஊற்றி சாப்பிடுவோம் சரிங்களா அதே மீல்ஸ்க்கு சரிங்களா மீல்ஸ் சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம என்ன பே பண்ணுவோம் ரூபா பே பண்ணுவோம் அப்படிதானே மீல்ஸ்க்கு மோர் ஊற்றி சாப்பிடுவோம் சரிங்களா சப்போஸ் இது இல்லாமல் ஆப்ஷன் இல்லை ரூபெல்லா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸும் கொடுக்கலாம் சரிங்களா அப்போ மீல்ஸ்க்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே ரூபா அப்படின்றது பே பண்ணுவோம் சரிங்களா ஸோ மீசல்ஸ்க்கு மோர்பில்லியா வைரஸ் அண்டு மோரிசெல்லி வைரஸ் ஓகேங்களா மோரிசெல்லி வைரஸ் அண்டு ரூபெல்லா வைரஸ் ஓகே நெக்ஸ்ட் இன்ஃபுளுன்சா ஓகே ஃப்ளூ அப்படினாலே சளி தாங்க ஓகே ஃப்ளூ அப்படினாலே சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஃப்ளூ அப்படின்னாலே சளி ஓகே அப்போ ஃப்ளூ அப்படின்னாக்கா மை எனக்கு சளி அப்படின்னு சொல்லி நான் போச்சுக்கோங்க சரிங்களா மைக்ஸோ வைரஸ் ஓகே மைக்ஸோ வைரஸ் ஃப்ளூ அப்படினாக்க எனக்கு சளி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே சளி பிடிக்கும் நமக்கு எல்லாருக்குமே சளி பிடிக்கும் அப்போ நமக்கு நம் மை ஓகே ஃப்ளூ அப்படின்னாக்கா மை நெக்ஸ்ட் சிக்கன் குனியா ஓகே சிக்கன் குனியா ஓகே சிக்கல் எப்படி சிக்கல் நான் வச்சுக்கோங்க சிக்கல்னாக்கா சிக் தனியா அல் தனியா பிரிச்சுக்கோங்க சரிங்களா சிக்கன் குனியா அப்படின்றது சிக் தனியா பிரிச்சுக்கோங்க சிக் ஃபார் சிக்கன் குனியா அல் ஃபார் ஐஏஎல் இருக்கா ஏஎல் இருக்கா ஆல்ஃபா வைரஸ் ஓகே சிக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கோங்க நான் வச்சுக்கோங்க சிக்கல்ல சிக் ஃபார் சிக்கன் குனியா அல்ஃபார் அல்ஃபா வைரஸ் ஓகேவா நெக்ஸ்ட் காமன் கோல்டு ரைனோ வைரஸ் ஓகே நம்ம ரைனோசரஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா ரைனோசரஸ்னா காண்டா மிருகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி தானே தமிழ்ல காண்டா மிருகத்துக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் மூக்கு பகுதியில் ஒரு கொம்புன்னு மொழிகும் சரிங்களா நம்ம ஒரு ஆட்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம மூக்கடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந் அவருக்கே அந்த மூக்கு மட்டுமே ஒரு ரெ கலரில் காட்டியிருப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம கோல்டு அப்படின்னாக்கா மூக்கில் தான் வந்து வரும் ஓகே மூக்கில் அப்போயா இது வந்து பெருசாக இருக்குது ரைனோசோரஸ் தான் பெருசாக இருக்குது ஓகே அப்போது காமன் கோல்டு அப்படின்னாக்கா ரைனோசெரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மம்ஸ் மம்ஸ்னா என்ன தாடை வந்து வீங்கும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அதுதாங்க மம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போது மம்ஸ்க்கு மைக்ஸோவைரஸ் பேரோடிடிஸ் ஓகே மைக்ஸோவைரஸ் பேரோடிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகச்சிக்கிறது மம்ஸ்னாக்கா எம்யூ எம்பிஎஸ் அதில் எம்யூஎம்னால் என்ன மம் ஓகேங்களா அம்மா அம்மா தான் நம்மளை பார்ப்பாங்க இங்கிருந்துலேருந்தே நம்மளை பார்ப்பாங்க இருக்கு அம்மா தான் மை மைனா என்ன என்னுடைய அம்மா தான் என்ன பார்ப்பாங்க பாரோ பாரோ மீன்ஸ் என்ன பார்ப்பாங்க சரிங்களா பாரோ டிட் இஸ் என்ன பார்க்கறது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு யெச் ஒன் எச் ஒன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எச் ஒன் என் ஒன் அப்படின்னாக்கா சுவைன் ஃப்ளூ வைரஸ் ஓகே ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னா பன்றிக் காய்ச்சல் என்ன இன்ஃபுளுசான்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஸ்வைன் இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ அப்படின்னா சளி ஓகே சோ H1N1 ஒன் ஸ்வைன் flu வைரஸ் இந்த வைரஸ் அப்படின்றது எதால உருவாகுது பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் H5N1 ஃபை என் ஒன் அப்படின்றது தான் அதுவும் ஒரு இன்ஃபுளுசா flu வைரஸ் தான் சரிங்களா என்பது எதால பரவுது பேர்டால பரவுது சரிங்களா பறவை இந்த H5N1 ஓகே என் ஒன் அப்படின்றது நம்மளுக்கு பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பேர்ட் மூலிமா உருவாகுது நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னாக்கா எச்ஐவி பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்தலாம் பிகாஸ் எச்ஐவி வைரஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வைரஸ் தான் எச்ஐவி சரிங்களா ஹெச்ஐவி அப்படின்றது ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரியில் வந்தது வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா யூஎஸ்ல தாங்க வந்தது எச்ஐவி அப்படின்றது சரிங்களா யுஎஸ்எல ஹட்டாய் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்துச்சு நம்ம இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எச்ஐவி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக சரிங்களா எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் தான் எச்ஐவி அப்படின்னு சொல்லி வந்துச்சு சரிங்களா ஸோ எச்ஐவியை தடுக்கிறதுக்காக ஓகே எய்ட்ஸை தடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வேக்சின் எங்கே உருவாகினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆர்வி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு வேக்சின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாய்லாண்டில் டூ நாட் த்ரீல போட்டாங்க சரிங்களா ஆர்வி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வேக்சின் அப்படின்றது தாய்லாண்டில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துல போட்டாங்க ஓகே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாத்துருக்கோம் ஃபுல்லாமே வைரஸ் பத்தின ஷார்ட் கட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒரு ரீகல் பண்ணிடலாமா எய்ட்ஸ் அப்படின்னாக்கா எச்ஐவி ஓகே ரெட்ரோ வைரஸ் நெக்ஸ்ட் ஹெர்பஸ்னாக்கா ஹெர்பஸ் ரேபிஸ்னா ரேபிஸ் போலியோனா போலியோ சிக்கன் பாக்ஸ் சிக்கன் வாங்க நம்மள செல்லுல ஆர்டர் பண்றாங்க சரிங்களா ஸ்மால் பாக்ஸ் ஓகே ஸ்மால் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு ஓலா புக் பண்றாங்க மீசல்ஸ் மீல்ஸ் சாப்பிட்டா மோது சாப்பிடணும் மீல்ஸ் சாப்பிட்ட அப்புறம் ரூபா தரணும் நெக்ஸ்ட் இன்ஃபுளுசா அப்படின்றது எனக்கு சளி மை ஓகே

எச்ஐவி பஸ் வசம் எங்க வந்துச்சு யூஎஸில் வந்து வந்துச்சு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பஸ் வசு வந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி